அப்போ உங்க வாயில இருந்து எப்பவுமே குருவின் சம்பந்தமான வார்த்தைகள், இறைவன் தான் பண்றான், குருகடாட்சம், குருவின் அருளாசிகள், குருவே சரணம், இந்த வார்த்தை சொல்ல 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 இந்த மந்திரம் மொத்தமோ உங்க உடல் முழுதும் செயல்பட்டு உங்க கர்மங்கள அக்கக்கா பிரிச்சறிஞ்சிடும், அக்கக்கா பிரிச்சிருந்த பைத்தியாரத்தனமா தான் இருக்கும். பைத்தியாரத்தனம் தான் ஞான நிலையும் சொல்லிட்டேன். தைரியம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க, மற்றவங்க தைரியமா இருங்க, குடும்ப வாழ்க்கையிலேயே இருங்க, சந்தோஷமா வாழுங்க, நல்லா இருக்கு. ஞான நிலையில நீங்க தெளிவுபட்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நல்ல ஞான நிலையில தெளிவுபட்டு நீங்கள் பிறவியில்லா பெருவாழ்வுக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். The ball is left in your court. You have to take the decision. How? ஹவுனா ஹவு, இப்படித்தான் பயிற்சி தான் பண்ணணும், வேற என்ன பண்றது. ஒன்றை செய், நன்றை செய், இன்றே செய்கின்ற ஒன்ன செய்யணும், நல்லது செய்யணும், இன்னைக்கே செய்யணும், அதான் மேட்ரு. அப்ப என்னன்னா, இந்த உடம்பு மொத்தமும் தண்ணியா இருக்கிறதுனால நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் திங்க் பண்ணும் போது இந்த தண்ணி ரியாக்ட் பண்ணும், கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் பண்ணும். பாசிட்டிவான வார்த்தையில் பேசும்போது இந்த உடம்பு வேற லெவல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரும். குரு 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 குருன்னு சொல்ல 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 குருநாதரோட அருளாசிகள் இறங்கிக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய சீக்ரெட் இதெல்லாம், அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாகவே நீங்க மாறிடணும். அது மாறுறதுதான் பல பேருக்கு பிரச்சனை. ஏன் உங்களை இழக்கிறதுக்கு பல பேரால இங்க தயார் நிலையில இல்லை. யாருமே இங்க தன்னை இழப்பது, தன்னை இழப்பது என்றால் தூக்குல தொங்குறதோ போய் கொலை பண்றதோ இல்ல தற்கொலை பண்ணிக்கிறதோ கிடையாது. தன்னை இழப்பதுன்னா தான்ற நான் இன்னாரு, நான் இவன் தான் அப்படின்னு அந்த அகங்காரத்தை இழக்கணும். எங்கு சுத்தனும் அங்கதான் வந்து நிக்குது பாரு, கேமே அங்கதாங்க இருக்கு. இன்னைக்கு நீங்க போய் உட்கார்ந்து நீங்க பண்ண மொத்த தப்பு கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேட்டு இறைவா இதுக்கப்புறம் இந்த தப்பு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதே தப்பவே பண்ணக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பு பண்ணுவீங்க, பண்ணும்போது கொஞ்சம் விழிப்புணர்வா டக்குன்னு ரெடி ஆயிடுங்க. அப்படி ரெடி ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களால இந்த பஞ்சாயத்துகளில் இருந்து வெளிவர முடியுமே தவிர, அதுவரை உங்களால் நிம்மதியை பெறவே முடியாது. இதாங்க உண்மை, அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு தூரம் பேசுறீங்களோ எண்டுதான். ஒருவன் எப்போது தனது சுயத்திடம் இருக்கிறானோ, சுயமாகவே, சுயம்னா செல்ஃப் அல்லது ஆத்மா, அதுலயே அந்த ஆத்மா எனக்கு இங்க இருக்கு, அதுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆகும், பேட்டரி மாதிரி அது குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இப்போ வெள்ளிங்கிரி மலை நீ ஏறுறீங்கன்னு வச்சுப்போம், நைட்டு ஏறுறீங்க, பேட்டரி ஆன் பண்றீங்க, டார்ச் லைட்ட பேட்டரி ரொம்ப கம்மியாக ரொம்ப குட்டியா ஒளி தெரியுது, ரொம்ப லேட் ஆகும் தானே, இந்த வெளிச்சத்துல மேல ஏறதுக்கு லேட் ஆகும் தானே, ஆமாவா இல்லையா? சரி, அப்போ நான் என்ன கேக்குறேன், புது பேட்டரி வாங்கி போடுறீங்க, இப்ப நல்லா பளிச்சுன்னு பிரகாசமா தெரியுது, இப்ப முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப வேகமா மேல ரீச் ஆயிருக்கீங்களா மலைக்கு, நீங்க ஆமாவா இல்லையா? வெரி குட், அதான் மேட்டர். அப்ப விஷயம் என்னன்னா, இந்த ஜோதி என்பது வள்ளலார் சொன்னது போல, உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழை பெண்ணே உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், திருமூலர் சொன்ன மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அல்லது ஆன்ம தரிசனம் அல்லது ஆன்மா என்பது ரொம்ப குட்டியா இருக்குது. அங்க கவனம் வைத்து 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 வேர் த ஃபோக்கஸ் கோஸ் வேர் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்ற மாதிரி, எங்கே கவனம் செல்கிறதோ அங்கே ஆற்றல் நிலை அதிகரிக்கும். அப்போ ஆத்மாலே இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும். அது பிரகாசம் ஆகும்போது பார்க்காதெல்லாம் பார்ப்பீங்க, ரெண்டு கண்ணையும் பார்க்காதெல்லாம் அங்கே தெரிய ஆரம்பிக்கும், இது வழியா பார்க்க ஆரம்பிப்பீங்க, எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். சரி, ஓகே, அணுக்களின் சேர்க்கை எனர்ஜி தான் இறைவன் பார்த்தாச்சு. அப்ப சிவன், அல்லாஹ், பார்வதி, விஷ்ணு இவங்கெல்லாம் யாரு? இந்த டவுட் எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். வெரி குட். எனக்கு 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 வெரி குட். சரி, பதில் பார்த்துருவோம். மேட்டர் என்ன வந்து கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கேன், நான் ஆகிறேன் ஆகல ரெண்டாவது விட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள், குட்டியான எக்ஸாம்பிள். இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு பயிற்சி ஒன்று பண்ணுறேன், ஏதோ ஒரு பயிற்சி, சித்த வித்தையோ வாசி யோகமோ கிரியா யோகமோ பரம்பொருள் யோகமோ ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பயிற்சி பண்ணி இறைநிலையை உணர்ந்துட்டேன், இறைவனை பார்த்துட்டேன். சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பார்த்துட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் அந்த உபதேசங்களை பத்து பேத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போறீங்க, அதில் அவனும் பார்த்துட்டான், உண்மையே சந்தோஷமா இருக்கான், அதனால அவங்களை குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு.
இப்போ இந்த தன்மையில நீங்க ஆயிட்டதுனால இப்ப மகாவிஷ்ணுன்னு இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வரவனுக்கு யார் மகாவிஷ்ணுவா தெரியவா சொல்லுங்க? அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தாங்கன்னே சொல்லிடுவாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒவ்வொரு மனிதனும் இறைநிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டு இறைவனாக மாறி விடுகிறான், அவ்வளவுதான் கான்செப்ட். எல்லாருமே மனித பிறவியிலிருந்து முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஆதி சித்தர்கள், நமது முன்னோர்கள் தான். நீங்க எப்படி எந்த தைரியத்துல எந்த கெத்துல நீங்க நடக்கணும் அப்படின்னா, நீங்க நடந்து முன்னாடி போறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு குறைஞ்சது ஒரு கோடி முன்னோர்கள் உங்களுக்கு துணையா வராங்கன்ற தைரியத்துல நீங்க நடக்கணும். அது எப்ப நடக்கணும்னா, நீங்க சத்தியத்துல இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். இல்லை, ஒரு கோடி முன்னோர்கள் இல்ல, ஒருத்தர் கூட வரமாட்டாங்க உங்களுக்கு. மைண்ட்ல வச்சுக்க, நீ கஷ்டத்துக்கும் ஒருத்தர் கூட காப்பாற்ற மாட்டான். இதுவே நீங்க பல பேருக்கு உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணிருந்தீங்கன்னா பல பேர் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு முன்னாடி வந்து நிற்பான். அவ்வளவுதாங்க கான்செப்ட். நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. கொடுக்காதவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கவே மாட்டான். கொடுக்காம ஒருத்தன் கொடுக்குறானா அவன் தெய்வ பிறவின்னு அர்த்தம். வளர்ந்தார் அப்படிதான் இருந்தாரு. மிக உயர்ந்த ஞானிகள் அப்படிதான் இருந்தாங்க. என்ன இருந்தாங்க, அவன் மனசு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஈகோ பிரச்சனையா இருக்கும், கேட்க மாட்டானுங்க. நமக்கு இது வேணும் அது வேணும்னாலும் ஒத்துக்க மாட்டான். நம்ம அவனுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடும். சைலண்டா அவரவருக்கு என்ன தேவையோ அதை அதை கொடுத்து வேடிக்கை பார்ப்பாங்க. அதான் இது ஹைலைட்டே, இருக்கிற அளவுக்கு ஹைலைட்டே அதுதான். சரி, இவ்வளவு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்து என்னதான் பண்ணணும்? ரெண்டே தான் பண்ணணும். புரியறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த ரகசியங்கள் சொல்றேன். இது எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி ஒவ்வொரு இது வரணும். ஒவ்வொரு நட்சல் மாதிரி ஒவ்வொன்றும் பிடிச்சிக்கோங்க. பயிற்சியை ரெகுலராக பண்ணணும், எல்லாருமேலேயே அன்பு காட்டணும். இது ரெண்டு இருந்ததுனாவே எல்லாமே வந்துடும். ஆனால் இது ரெண்டுத்துல எது போலித்தனம் இருந்தனாலும் மாட்டிப்பீங்க, அதான் பிரச்சனை. ஏன்? இறைவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் கவுண்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி தாட் கவுண்ட்ஸ். எஸ், மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படி இது எப்படின்னா, பூமிக்கு உங்களுக்கு ஒளிஞ்சு விளையாட்டு வச்சு பூமி சொல்லுனா எனக்கு தெரியாத இடத்துல போய் ஒளி அப்படின்னா எங்க போய் ஒளி வீங்க? எங்க இருந்தாலும் பூமிக்குள்ளதான் ஒளிஞ்சாகணும். அது போல இந்த இறைவன் என்பவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். எங்க இருந்து பாக்குறான்? எங்கேயோ இருந்து பாக்கல. ஆத்மாவா இருக்கிறதே அவன் தான். பூரா உள்ள ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அப்ப நல்ல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணா கத்துக்கங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க வேற எதை பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாத்திற்கும் பேஸ் எது யோசிங்க, எல்லாத்திற்கும் பேஸ் எது பதில் சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாவற்றிற்கும் மூல காரணம் இதுதான் அப்படின்னு எதை சொல்லுவீங்க?